ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி மாங்காய் பருப்பு சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் பருப்பு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்காங்க, ஒரு மாங்காய் எடுத்திருக்காங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்த பாசிப்பருப்பாக எடுத்துக்கலாங்க, அப்போ தாங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் போட்டுங்க, இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. மாங்காய் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு வந்த பாசிப்பருப்பில் இந்த மாங்காய் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாங்காய் கொட்டையும் போட்டு வரங்க. அதுலேயே தண்ணிங்க அளந்து ஊற்றிக்கலாங்க. முக்கால் கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு மாங்காய் போட்டிருக்கேன். தண்ணி வந்து ஒரு 4.5 கப் ஊற்றிருக்காங்க. கரெக்டாக போகுங்க 4.5 கப் தண்ணி. பாருங்கள், 4.5 கப் ஊற்றுறாங்க. கரெக்டாக சரியாக போகுங்க, பருப்புக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக போகும். உப்புங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க, கல்லுப்பு போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சாம்பார் பொடியே போட்டுக்கிறேங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. நீங்கள் சாம்பார் பொடி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குக்கரில் வச்சுருங்க, கரெக்டாக 3 விசிலுங்க எடுத்துட்டேங்க. கரெக்டாக 3 விசிலுங்க. ப்ரெஷர் அடங்கணுன்னே ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக சரியாக போச்சுங்க. தண்ணி மாங்காய்லாம் நல்லா சரியாக போயிருக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், கரெக்டாக போச்சு. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க போட்டுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இந்த பருப்பு மாங்காய்க்கு இந்த மாதிரி வெங்காயம் கடைசியாக இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே முதல்லையே போகிறதோட இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரலாம், அப்படியே வச்சுக்கலாங்க, வணக்கி விட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், கரெக்டாக போகும். அந்த 4.5 கப் தண்ணி, 3/4 கப் பருப்புக்கு 4.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. மறுபடியும் நீங்கள் தண்ணியை ஊற்ற தேவையில்லைங்க. இந்த பருப்பு மாங்காய் வந்து சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நான் 3 விசில் விட்டேங்க. இன்னும் உங்களுக்கு குறைவாக வேணும்னா இன்னும் கூட 1 விசில் விட்டுக்கலாங்க. எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், நான் இப்படியே எடுத்துட்டேங்க. பருப்பு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்குங்க. மாங்காயும் நல்லா அப்படி இப்படி கிடைக்கும் சாப்பிடும்போது. இன்னும் 1 விசில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா எல்லாம் மசிஞ்ச மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா அப்படி கூட வச்சுக்கோங்க. நான் இந்தளவு இறக்கியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செய்திடலாங்க. பருப்பு மாங்காய் சூப்பராக ரெடிங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாங்காய் புளிப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 கப் 1/4 கப் பருப்புக்கு ஒரு மாங்காய் சரியாக போச்சுங்க. தேங்க்யூ.